We bring you greetings in the name of our Lord Jesus Christ, whom we call the one great teacher from God. தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரே பெரிய போதகரான ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கிறோம். It really encourages to see so many of you interested and committed to learn the sound doctrine as revealed to us in God's holy word. தேவனுடைய பரிசுத்த வேத வாக்கியங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசங்களை குறித்து அறிந்து கொள்ளவும் அதை படிப்பிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல உற்சாகத்தோடு உங்களில் அநேகர் வந்திருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுகிறோம். Blessed are those who thirst and hunger after righteousness because they shall be filled, said the Lord Jesus. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். So we have got only a select few here because we believe that you are the faithful men and women whom Paul meant when he was writing to Timothy, through whom the precious truths that he has learned from the senior apostle should be passed on from generation to generation. அப்போஸ்தலனாய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது தான் தேவனிடத்திலிருந்து கற்ற மூத்த அப்போஸ்தலரிடத்திலிருந்து கற்ற வேத சத்தியங்களை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனிதருக்கு ஒப்புவி என்ற அடிப்படையிலே இங்கே வந்திருக்கிற உங்களை தேவனுடைய சன்னிதானத்திலே உண்மையுள்ள சகோதர சகோதரிகளாக மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய தரமுள்ளவர்களாக நாங்கள் கருதினபடினால் உங்களை இந்த முகாமிற்கு தெரிந்தெடுத்திருக்கிறோம். This program is not meant to promote the ministry of Blessing Youth Mission. இந்த கருத்தரங்கானது ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தினுடைய ஊழியத்தை மற்றவர்களுக்கு இன்னும் அறிமுகப்படுத்துவதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டதல்ல. For that matter of fact, in most of the programs of Blessing Youth Mission, you find very little promotional work is done. ஆனால் நீங்கள் அதற்கு மாறாக அறிந்திருக்கிறபடி நாம் எந்த இடத்தில் கூட்டங்களை நடத்தினாலும் நம்முடைய ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தினுடைய ஊழியங்களை பொதுவாக அறிமுகப்படுத்துவது கிடையாது. And I believe that this program I am addressing not a BYM group but I am addressing a representative group of the Church of Jesus Christ in Tamil Nadu and South India and in this country whom I believe in my heart very sincerely would carry on these thoughts and give it out to their Christian neighbors to Christian friends to deepen their life and strengthen their witness. ஆகவே இந்த கருத்தரங்களில் இந்த காலை நேரத்தில் துவக்கி நான் சொல்லப் போகிற இந்த சத்தியங்கள் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தினுடைய பிரதிநிதிகளிடத்தில் நான் சொல்லவில்லை. அதற்கு மாறாக இந்திய தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இருக்கிற தேவனுடைய மக்களாகிய கிறிஸ்தவ திருச்சபையினுடைய அங்கத்தினர்களாக இருக்கிற உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். இதை நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் இருக்கிற இடங்களில் நீங்கள் ஊழியம் செய்கிற வட்டாரங்களில் மற்றவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆழப்படுத்த அதன் மூலமாக ஆண்டவருடைய ஊழியத்தை இன்னும் சிறப்பாய் செய்வதற்காக இந்த முகாம் பயன்படுத்தப்படும் என்று நான் எண்ணுகிறேன். And I have prepared the studies and lessons for this seminar with much prayer that God may give you a fivefold blessing which I want to briefly explain to you. இந்த நிகழ்ச்சியின் போது தேவன் இந்த ஊழியத்தின் இந்த போதனை வகுப்பின் மூலமாக நான் உங்களோடு சொல்லப் போகிற ஐந்து விதமான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு பொழிந்தருள்வார் என்று விசுவாசிக்கிறேன். And on the basis of the assurance which the Lord implanted in my heart when I was standing before God on my knees for you, I want to give these things as an assurance or as a guarantee. நான் உங்களுக்காக தேவனுடைய சன்னிதானத்தில் முழங்கால் படிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்தபடியினால் இதை உங்களுக்கு ஒரு அச்சாரமாக உறுதியாக நான் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். Number one, முதலாவதாக, you will be refreshed spiritually. நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக புத்துணர்ச்சி அடைவீர்கள். Turn with me to book of Deuteronomy chapter 32. உபாகமத்தின் புத்தகம் 32வது அத்தியாயம். I will read the first two verses for you. முதல் இரண்டு வசனங்களை வாசி. Give ear, O heavens, and I will speak. வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். And hear, O earth, the words of my mouth. பூமியே, என் வாய்மொழிகளை கேட்பாயாக. Let my teaching or let my doctrine drop as the rain and my speech distill as the dew. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். And as rain drops on the tender herb and as showers on the grass. பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். We normally think that a program where we concentrate on doctrinal studies would be very dry. நாம் பொதுவாக நினைப்பது என்னவென்றால் இவ்விதமான உபதேசத்திற்கு அடுத்ததான வேத பாட வகுப்பு என்பது வறட்சியாய் இருக்கும் என்று எண்ணுவோம். You are not totally wrong in that expectation. இவ்விதமாய் நீங்கள் சொல்வீர்களானால் முற்றிலும் தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். Because this is not a revival convention. ஏனென்றால் இது
திருப்புதல் கன்வென்ஷன் கூட்டம் அல்ல. So you won't be very excited about things which are happening here. இங்கே நடைபெறுகிற காரியங்களை பார்த்து நீங்கள் சில சமயங்களில் பரவசப்படையாமல் இருக்கலாம். But at the same time I want to give you an assurance on the basis of this word that the doctrine that comes from God will descend upon you as a refreshing dew or a rain according to Deuteronomy 32 first 2 verses ஆனால் இந்த உபாகம 32 ஆம் அத்தியாயம் முதல் இரண்டு வசனங்களின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு நிச்சயமாக இதை சொல்ல முடியும் இங்கே இருந்து சொல்லப்படுகிற உபதேசத்திற்கு அடுத்ததான போதனையானது இளம் பயிரின் மேல் இறங்குகிற ஒரு பனியை போல அது இறங்கும் அது உங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும் The climate also is very dry but we can expect God to really give us a refreshing descent of His heavenly rain and dew. இந்த சீதோஷ்ணலை கூட சற்று வறட்சியாய் காணப்படுகிறது அதே நேரத்தில் இங்கே தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே உங்கே இருந்து கொடுக்கப்படுகிற போதனையின் மூலமாக புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஆவிக்குரிய அருள் மாறி உங்கள் பேரில் இறங்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன் Number 2 இரண்டாவதாக You will be released completely நீங்கள் முற்றிலும் விடுவிக்கப்படுவீர்கள் Turn with me to book of John chapter 8 and I will read to you verses 31 and 32 யோவான் 8 31 32 வாசிக்கிறேன் Then Jesus said to those Jews who believed him If you abide in my word you are my disciples indeed. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். And you shall know the truth and the truth shall make you free. சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Now this does not have reference to the initial deliverance from our sinful habits. இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே துவக்கத்தில் பாவத்திலிருந்து அடைகிற விடுதலையை குறித்து சொல்லப்படவில்லை. This does not refer to the first step of salvation. இது இரட்சிப்பின் முதற்படியான விடுதலையை குறித்து சொல்லவில்லை. This speaks about deliverance after you are saved. நீங்கள் இரட்சிக்கப்பட்ட பிறகு அடைய வேண்டிய விடுதலையை குறித்து இது சொல்கிறது. Look at verse 31 again. 31 ஐ பாருங்கள். Jesus said to those Jews who believed him. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி விசுவாசித்த not to those who had not yet believed him but those who had already believed him விசுவாசியாத யூதர்களை குறித்து சொல்லவில்லை விசுவாசித்த யூதர்களை குறித்து சொல்கிறார் if you abide in my word நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் so he was not speaking about a crisis experience but he was speaking about an ongoing word ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து அல்ல தொடர்ந்துச்சியா இருக்க வேண்டிய அனுபவத்தை குறித்து சொல்கிறார் and he says you shall know the truth சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் In other words, you shall keep on understanding the truth better and better. இன்னொரு வார்த்தையில் சொன்னால் இந்த சத்தியத்தை இன்னும் சிறப்பாக இன்னும் தெளிவாக நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும்போது And in that process you'll be going through a greater and a more complete freedom. அவ்விதமாய் நீங்கள் கடந்து செல்ல செல்ல கூடுதலான விடுதலை பெறுவீர்கள். We all have our own inhibitions. நம்முடைய உள்ளான குறைவுகள் உண்டு. We all have our own bondages. நம்முடைய உள்ளான கட்டுக்கள் உண்டு. Some of them are known to us and many of them are unknown to us. ஒரு சில கட்டுகளை நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு சிலவைகள் நமக்கு தெரியாமலே இருந்திருக்கிறது and I promise you that you will be delivered from these inhibitions and bondages known or unknown completely ஆகவே இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு நிச்சயமாய் உறுதி சொல்ல முடியும் உங்களை நீங்கள் அறிந்த நீங்கள் அறியாத இருக்கிற கட்டுகளில் இருந்து இந்த நாட்களிலே விடுதலையாக்கப்படுவீர்கள் and scales from your eyes will fall off உங்களுடைய கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழும் but you must be willing to learn and also to unlearn நீங்கள் கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொண்டதை விட்டு விடவும் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் unlearning is more difficult than learning just like rebuilding is more difficult than first building ஏற்கனவே புதிய கட்டிடம் கட்டுவதை விட பழைய கட்டிடத்தை இடித்து கட்டுவது கடினம் என்பதை ஏற்ற வண்ணமாக நாம் ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக்கொள்வது சுலபம் அதே நேரத்தில் ஏற்கனவே நாம் கற்றிருக்கிற ஏற்கனவே இருதயத்தில் வைத்து வைத்திருக்கிற சில உபதேசங்களை விட்டு விடுவது என்பது கடினம் and God's call to his prophetic teachers is first to pull down before they can put up தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்காக இவ்விதமாய் போதிக்கும்படியாக அழைக்கப்பட்ட ஊழியருக்கு தேவனுடைய மிக பிரதானமான அழைப்பு கட்டுவதற்குள்ளதாக கீழே இடிக்கவும் இடித்து தள்ளவும் என்று சொல்லப்படுகிறது The third promise that I want to give you this morning மூன்றாவது வாக்குத்தத்தமாய் இந்த காலையில் உங்களோடு சொல்ல விரும்புவது You will rejoice before God boldly நீங்கள் தைரியமாக தேவனுடைய சமூகத்தில் களி கூறுவீர்கள் 2 Timothy 2nd chapter and verse 15 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 15 வசனம் Be diligent to present yourself approved to God, a worker who does not need to be ashamed, rightly dividing the word of truth. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. Two words are introduced here, approved and ashamed. நீ
இரண்டு பதங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் தேவனுக்குன்பாக உத்தமனாய் இருப்பது, வெட்கப்படாத ஊழியக்காரனாய் இருப்பது. If you are ashamed, you cannot rejoice and have a joyful standing before God. நீங்கள் வெட்கப்படுவர்களாய் இருந்தால் தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியாது மகிழ்ச்சியோடு. But if you are okay before God, you are approved before God, you are sanctioned before God, then that means you have come into a working knowledge of His word, which takes you into a more practical working relationship with God as well. தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிறவனாக, அங்கீகரிக்கப்பட்டவனாக, நீங்கள் பாராட்டப்பட கூடிய நபர்களாக, தைரியமாய் நிற்கக்கூடியவர்களாய் இருப்பீர்களானால், இன்னும் கூடுதலாக தேவனுக்கு சிறந்த ஊழியத்தை சந்தோஷமாய் செய்யத்தக்கதாக நடைமுறை போதனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Unnecessary hesitations and questions will fall back. தேவையில்லாத சந்தேகங்கள், தயக்கங்கள் உங்களை விட்டு கீழே விழுந்துவிடும். You can go straight to God and say, "This is it. This is what your word says. So I proceed in the direction." அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குமானால், தேவனுடைய சன்னிதானத்தில் தைரியமாய் கடந்து சென்று, "தேவனே, உம்முடைய வார்த்தையில் நீர் இப்படித்தான் சொல்லி இருக்கிறீர். ஆகவே நீர் இப்படி செய்ய வேண்டும் என்று நாம் கேட்கலாம். So that's a bold rejoicing in the presence of God. தேவனுடைய சன்னிதானத்திலே சந்தோஷமாக நாம் தைரியமாய் மகிழ்ந்து களிகூறலாம். Fourthly, நான்காவதாக, you will reach out to other people to minister to them effectively. நாம் மற்றவர்களை சந்தித்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு ஊழியத்தை நம்மால் செய்ய முடியும். 2 Timothy again, 3rd chapter. 2 தீமோத்தேயும் 3ஆம் அதிகாரம், verses 16 and 17. 16, 17 வசனங்கள். All scripture is given by inspiration of God. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. And is profitable for doctrine. இது உபதேசத்திற்கும், for reproof. கடிந்து கொள்ளுதலுக்கும், for correction. சீர்திருத்தலுக்கும், for instruction in righteousness. நீதியை படிப்பிக்குதலுக்கும், that the man of God may be complete, thoroughly equipped for every good work. தேவனுடைய மனுஷன் தேறினவனாயும் எந்த நற்கிரியை செய்யும் தகுதியுள்ளவனாய் இருக்கும்படியாக. I like that word, thoroughly equipped. அது தகுதி, எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாய். That means no handicap at all. அப்படியானால் எந்த குறைவும் இல்லாமல் பரிபூர்ணமாய் ஆயுதம் தரித்தவனாய் இருப்பது. We read about the fourfold profitability of God's word in this passage. இந்த பகுதிகளிலே தேவ வாக்கியங்களினால் நாம் அடையக்கூடிய நான்கு விதமான பிரயோஜனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Did you notice the first profit from God's word is doctrine? நீங்கள் கவனித்தீர்களா, மித முதல் பிரயோஜனம் நன்மை உபதேசத்திற்கு. Now this word doctrine comes from the Latin word doctrina. இந்த உபதேசம் என்பது லத்தீன் மொழியிலே டாக்ட்ரைனா என்ற ஒரு பதத்திலிருந்து வருகிறது. Which simply means teaching. அதனுடைய அர்த்தம் போதனை. And that's where from we get that word doctor. அந்த பதத்திலிருந்து தான் டாக்டர் என்ற ஆங்கில பதம் வருகிறது. So a doctor is one who repairs or sets in order which otherwise is going apart and not in proper shape. Order. He just sets them together because he knows what is right. டாக்டர் என்ற போதகர் என்று சொல்லுகிறவர்கள் அதை தவறாக இருக்கிறவர்களை சரி செய்கிறவர்கள், சீர்படுத்துகிறவர்கள். இல்லாவிட்டால் இதை இவர்கள் செய்யாமல் போனால் அது கெட்டு போகக்கூடிய ஒரு நிலையில் போய்கிறோம். So when a physician works on a patient, he works on a person's body to set things on in order, we call him a doctor because he puts things in order. வியாதிப்பட்ட ஒருவர் பேர்ல ஒருவர் வேலை செய்வார், அவருக்கு உதவி செய்கிறார், அவரை குணமாக்க முயற்சிக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் மருத்துவர். You have been already ministering to God for towards people. அவர் ஏற்கனவே ஜனங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். And now you are going to reach out more effectively following this program. நீங்கள் ஏற்கனவே ஊழியம் செய்து கொண்டிருந்தீர்கள். இந்த கருத்தரங்கிற்கு பிறகு இன்னும் சிறப்பாக போதனை ஊழியத்தை செய்ய தேவன் உங்களை பயன்படுத்துவார். So this program may not excite you for ministry, but I promise you it will equip you for ministry. தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்வதற்கு இது பரவசப்படுத்தாது, ஆனால் இதை உங்களை பக்குவப்படுத்தும் என்று சொல்ல விரும்புகிறேன். Fifthly and finally, ஐந்தாவதாக, கடைசியாக, you will rally against Satan. நீங்கள் சத்துருவாகிய சாத்தானுக்கு விரோதமாக வெற்றியாய் போரிடுவீர்கள். The Bible is the sword of the spirit that we need to wield against the forces of darkness. இந்த வேதம் கர்த்தருடைய ஆவியின் பட்டயம். சத்துருவாகிய சாத்தானுக்கு விரோதமாக இதை எடுத்து நாம் பிரயோகிக்க வேண்டும். So study of the word means you are learning to use that weapon against Satan. வேத வாக்கியங்களை தியானித்து ஆராய்ந்து படிப்பது என்பது சத்துருவாகிய சாத்தானுக்கு விரோதமாக இந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்து பயன்படுத்த. In other words, every class is a sword drill for you. ஆகவே ஒவ்வொரு வகுப்பும் ஒரு பட்டய பயிற்சி வகுப்பு என்று சொல்ல வேண்டும். Turn with me to the passage that we had quoted in the handbills, that is in Isaiah chapter 59. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59ஆம் அத்தியாயத்தில் உள்ள வசன பகுதியை பாருங்கள். அது நம்முடைய கைப்பிரதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 19th verse, 19வது வசனம். The second portion of that verse. அந்த வசனத்தினுடைய பின்பகுதி. When the enemy comes in like a flame.
சத்துரு வெள்ளம் போல வரும்போது the spirit of the lord will lift up a standard against him கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் what is that standard அந்த கொடி என்ன come to verse 21 you understand what that standard is 21 ஆம் வசனத்தில் அந்த விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் as for me says the lord this is my covenant with them you just read the first verse just read 21st verse உன்மேல் இருக்கிற என் ஆவியும் என் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்னென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்து நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் So this is the spirit that is upon you my words which I have put in your mouth shall not depart from your mouth இது என் ஆவி இது உன்மேல் இருக்கிற என் ஆவியும் என் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் உன் என்னென்றைக்கும் உன் வாயிலிருந்து So the spirit shall lift up a standard. ஆவியானவர் கொடியேற்றுவார். That means the spirit will lift up his words. Now that is the standard against Satan. ஆவியானவர் இந்த தேவனுடைய வசனத்தை கொடியாக உயர்த்துவார். அது சத்ருவாகிய சாத்தானுக்கு விரோதமான கொடி. Number 1. முதலாவது you will be refreshed spiritually. ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் புத்துணர்ச்சி அடைவீர்கள். Number 2. இரண்டாவதாக you will be released completely. நீங்கள் முற்றிலுமாய் விடுவிக்கப்படுவீர்கள். Number 3. மூன்றாவது you will rejoice before God boldly. நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் தைரியமாய் களிகூருவீர்கள். Number 4. நான்காவதாக you will reach out to minister to people more effectively. ஆண்டவருடைய ஊழியத்தை ஜனங்கள் மத்தியிலே இன்னும் பக்குவமாய் செய்ய நீங்கள் பலப்படுவீர்கள். Number 5. ஐந்தாவதாக you will rally against Satan triumphantly. நீங்கள் வெற்றிகரமாக சத்துருவாகிய சாத்தானுக்கு விரோதமாய் போரிடுவீர்கள். In turn I expect something from you. இதற்கு பிரதியுத்தரமாக உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுவது pray that utterance may be given unto me that I may open my mouth as I ought to open and speak boldly the mysteries of God's word. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ரகசியத்தை நான் பேச வேண்டிய பிரகாரம் பேசத்தக்கதாக வாக்கு எனக்கு அருளப்படும்படியாக எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். It is not by my physical might. என்னுடைய உடல் பலத்தினால் அல்ல. Nor do I desire to depend upon my intellectual power. என்னுடைய புத்தியினுடைய சார்பிலே நான் நம்பி நான் இதை செய்யவில்லை. But I want to stand solely counting on the enablement and the energizing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய சக்தியாக்குகிற பலப்படுத்துகிற அவரையே நான் சார்ந்து இருக்க விரும்புகிறேன்.